हाय फ्रेंड्स, वेलकम टू ग्रीन माखास चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல 7 days 7 face pack challenge தான் பார்க்க போறோம். இந்த face packs எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நான் சொல்ற மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா உங்க ஃபேஸ்க்கு ஒயிட்னிங்கும் க்ளோவும் கிடைக்கும் within a weekல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். இப்போ வாங்க டே 1 க்கான ஃபேஸ் பேக் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக்குக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். இதுக்கு வீட்ல இருக்கிற சிம்பிளான ரெண்டு இன்கிரிடியன்ட் நான் எடுத்திருக்கேன். ஒன்னு தேங்காய் துண்டு 3 பீஸ் எடுத்திருக்கேன். இன்னொன்னு பூவன் வாழைப்பழம் ஒன்னு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். திக்கான ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுக்க முடியலனா பசும்பால் கூட எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சு நல்லா ஸ்மூத் பேஸ்டாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச வாழைப்பழ பேஸ்டோட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பேக்கோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எல்லா பேக்குமே எப்படி யூஸ் பண்ணணும் நான் வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க டே 2க்கான பேக் பார்க்கலாம். இந்த பேக்குக்கு ஒரே ஒரு சிம்பிளான இன்கிரிடியன்ட் தான் தேவை. அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளி தான். தக்காளி தானே நினைக்காதீங்க, இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நான் ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்டா அரைச்சிக்கணும். நான் அரைச்சிக்கொண்டு காமிக்கிறேன். நம்ம பேக் ரெடி. இது ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்க. நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வாங்க டே 3க்கான பேக் என்னன்னு பார்க்கலாம். இந்த பேக்குக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்துருக்கேன். சப்போஸ் மீடியம் சைஸா இருந்தா 1 உருளைக்கிழங்கே போதுமானது. அடுத்து மாதுளப்பழம் முத்துக்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடைசியா 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இந்த பொருளை வச்சுதான் நம்ம பேக் ரெடி பண்ண போறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கோட தோலை சீவிட்டு அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அதோடவே மாதுளம் பழத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ அரைச்ச பேக்க பாருங்க, ஒரு லைட் பிங்கிஷ் கலர்ல இருக்கு. இதோட
நம்ம அந்த ஆஃப் லெமனை வந்து சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போதே பாருங்க அந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி தான் இந்த பேக்கை வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பேக் இப்போ ரெடி. இப்போ நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டே 4க்கான பேக் பார்க்கலாம். இந்த பேக்குக்கு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்துக்கேன். நார்மலான சாப்பாடு அரிசி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியில தண்ணி விட்டு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அரிசி கழுவுன தண்ணியை ஊத்திடாதீங்க, அது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க, நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் விட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த ஊறுன அரிசிய ஒரு பாத்திரத்துல மாத்தி வேக வச்சுக்கிறேன். நான் வந்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க எவ்வளவு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இப்ப அரிசி வெந்துடுச்சு. இத தனியா ஒரு பவுல்ல மாத்தி ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆறின சாதத்தை ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி அதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அலோவேரா ஜெல் சேர்த்து அரைச்சுக்கணும். அலோவேரா ஜெல் வந்து ஃப்ரெஷ் ஜெல் கிடைச்சா ரொம்ப நல்லது. அப்படி ஃப்ரெஷ் ஜெல் இல்லாதவங்க ஆர்கானிக் ஷாப்ல வாங்கின அலோவேரா ஜெல்ல சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கணும். நான் அரைச்சு கொண்டது காமிக்கிறேன். அரைச்ச பேஸ்ட் பாருங்க, கிரீமி கன்சிஸ்டன்சில இருக்கு. இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன ரோஸ் வாட்டர் இருக்கோ அதை நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ரைஸ் பேக் போடுறதுக்கு இடையில 3 to 4 டைம்ஸ் இந்த ரைஸ் வாட்டர் எடுத்து வச்சோம் இல்லீங்களா, அத வச்சு ஃபேஸ வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ டே 5 பேக் பார்க்கலாம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் 1 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், அதோடவே 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேக் எப்படி செய்யலாம் நான் சொல்றேன். இப்போ வெள்ளரிக்காவை ஸ்லைஸ் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கலாம். பாதி வெள்ளரிக்காய் போதும். நான் அரைச்சு கொண்டது காமிக்கிறேன். அரைச்ச வெள்ளரிக்காய் பேஸ்டோட 1/2 லெமனை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கிறேன். இப்போ வெள்ளரிக்காய் ஃபேஸ் பேக் ரெடி. இத நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ அடுத்த நாள் அதாவது 6th டே என்ன பேக்கன்னு பார்க்கலாம். இந்த டேக்கான பேக்குக்கு என்ன இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். நான் வந்து பப்பாளி பழம் 3 துண்டு சின்ன சைஸ்ல எடுத்திருக்கேன். அடுத்ததான் தேன்,
ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன். இப்போ பப்பாளி பழத்தை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்து அத அரைச்சு கொண்டு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்மூத்தா அரைச்சுக்கணும். இப்போ தேன் கூட இந்த அரைச்ச பப்பாளி பேஸ்ட் போட்டு நல்லா mix பண்ணிக்கிறேன். நம்ம பப்பாளி பேக் ரெடி. அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு ஸ்மூத்தியா இருக்கு. இப்போ கடைசி நாளான செவன்த் டேக்கு என்ன பேக்குன்னு பார்க்கலாம். இந்த பாக்குக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்க்கலாம். பைத்த மாவு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன். அடுத்து நல்ல கெட்டி தயிர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன். கஸ்தூரி மஞ்சள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கேன். இது எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா சேர்த்து mix பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் பேக் ரெடி. நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த லாஸ்ட் பேக் தான் நம்ம இதுவரைக்கும் யூஸ் பண்ண, அதாவது 6 டேஸ் யூஸ் பண்ண ஃபேஸ் பேக்ஸோட எஃபெக்ட் வந்து இந்த பேக் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்ககிட்ட பேக்ஸ் பிரப்பர் பண்ணும்போது சப்போஸ் எக்ஸஸா இருந்தா அத ஐஸ் கியூப் ட்ரேல மாத்தி ஃப்ரீசர்ல வச்சிட்டு அதை எடுத்து ஈவினிங் டைம்ல நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். சைனஸ் ப்ராப்ளம், கோல்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை ட்ரை பண்ணாதீங்க. நான் உருளைக்கிழங்கு பேக்கையும் பப்பாளி பேக்கையும் ஃப்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சம்மர் டைமுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். முக கழுத்துலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்க நல்லா திக்கா அப்வர்ட் டைரக்ஷன்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இந்த ஃபேஸ் பேக்க மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேளையும் அப்ளை பண்ணீங்கன்னா தி பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 1 time போடுங்க. 7 பேக்ஸையும் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஃபேஸுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸையும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு தி பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த பேக்ஸ் எல்லாமே சம்மருக்கு ஏத்த குளிர்ச்சியான பேக்ஸ். நீங்க பேரழகி ஆகணுமா, இந்த 7 days 7 pack சேலஞ்ச மந்த்லி டுவைஸ் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.